ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணாத டிரைவ் ஸ்டோரேஜை எப்படி லோக்கல் டிஸ்க்கு சியோட மெர்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் தெரியுற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு முன்னால் நம்ம லோக்கல் டிஸ்க்கு சியை எப்படி பார்ட்டிஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே ஒரு ஐகார்டு கொடுக்குறேன், அதை செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்னோட பிசியில் நான் திஸ் பிசி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே எனக்கு ரெண்டு டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க, லோக்கல் டிஸ்க் சியும் அதே மாதிரி நியூ வால்யூம் டியும் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு நியூ வால்யூம் டி வந்து எம்டியாக இருக்குது. இப்போ நம்ம அதிக சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்ப நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் இது வந்து இன்ஸ்டால் ஆகும். அப்போ நமக்கு லோக்கல் டிஸ்க் சியோட ஸ்பேஸ் வந்து நமக்கு இங்கே அதிகமாக தேவைப்படும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நியூ வால்யூம் டியை நான் இதில் டெலிட் பண்ணி இதோட மெர்ஜ் பண்ணிக்கிறேன். அது எப்படின்னா, இப்போ நமக்கு லெஃப்ட் சைட் கார்னரில் கீழே திஸ் பிசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணோடனே இப்போ நமக்கு லோடாகி ஒரு டேப் ஓப்பன் ஆகுது. இப்போது இந்த டேப்பில் நமக்கு இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கீழே டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதை செலக்ட் பண்ணோடனே நமக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகுது. இதில் நமக்கு சி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி நியூ வால்யூம் டி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ரெக்கவரின்றது கொடுத்துருக்காங்க, இதில் பார்ட்டிஷன் ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் நியூ வால்யூமை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அங்கே டெலிட் வால்யூம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த டெலிட் வால்யூம் கொடுத்தோன்னே நமக்கு லோடாகி கீழே வந்து வால்யூம் டி அப்படின்றது இருக்கிறது வந்து இங்கே அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி மாறிக்கிச்சு. இப்போ நான் டேரெக்டாக இந்த டேப் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரெஃப்ரெஷ் கொடுத்தோனையுமே டேரெக்டாக எனக்கு சி மட்டும்தான் இருக்கிற மாதிரி காமிக்குது. ஆனால் இதில் ஸ்பேஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. இது எதுனா நமக்கு அன்அலோகேட்டட் ஸ்பேஸாக தனியாகவே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த அன்அலோகேட்டட் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்து எக்ஸ்டெண்ட் வால்யூம் கொடுத்துட்டு ஒரு விசார்ட் ஓப்பன் ஆகுது, நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு 20 GB இதோட மெர்ஜ் பண்ணவும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு எவ்வளோ வேணுன்றத மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட 20 GB அப்படியே நான் மெர்ஜ் கொடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்தோன்னே இப்போ அந்த அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் வந்து நமக்கு டெலிட் ஆகி நமக்கு டேரெக்டாக 59.40 GB இதிலே வந்து மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ நான் டேரெக்டாக இந்த டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். ரெஃப்ரெஷ் கொடுத்தோடனே எனக்கு லோட் ஆகி இங்கே டேரெக்டாக 59.3 GB காமிச்சிருச்சு. இப்போ இது மூலயமா நம்ம ஈஸியாக நம்மளோட ஸ்டோரேஜை வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்படி மெர்ஜ் பண்ணுறனால நமக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எவ்வளோ ஜிபி இருந்தாலுமே நம்ம ஒரே டிரைவில், அதாவது சியில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடை உங்கள் பிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும்.